ஷாமிலேருந்து 13 ப்ரோ அப்படிங்கிற ஒரு ஹையர் அண்ட் கேமராவோட வந்து ஒரு ஃப்ளாக்ஷி ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோன் கூடயே ஷாமிலேருந்து 13 அப்படிங்கிற இன்னொரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஷாமியோட 13 என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போனிட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மூலம் ஃபோனோட பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஒரு 2.5D கிளாஸ் பேக் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் சைடில் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 6.36 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரிசோர்ஸ் உள்ள E6 AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளே HDR10+ சப்போர்ட் இருக்கு. மேலும் 120 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தராங்க. ஷாமி 13 ப்ரோவில் இருந்த மாதிரி 1 ஹெட்ஸில் இருந்து ஆரம்பிச்சு வந்து வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் இல்லை கிடையாதுங்கிற நோட் பண்ண வேண்டிய விஷயம். மற்றபடியாக 1900 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் போகுது. மேலும் டிஸ்பிளேக்கு வந்து HDR10+ சப்போர்ட், டால்பி விஷன் மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. கார்னிங் உள்ள கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் வருது. இது போய் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த டிஸ்பிளேயோட தராங்க. ஸோ டிஸ்பிளே வந்து அவுட்ஸ்டாண்டிங்கான டிஸ்பிளே தான். அடுத்தபடியாக ப்ராசரை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் Snapdragon 8 Gen 2 அப்படிங்கிற 4 நானோமீட்டர் ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்கு அட்ரினோட 740 GB கொடுக்குறாங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹையர் எண்டான சிப்செட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ எவ்வளோ ஹெவியான கேம்ஸும் ஆப்ஸும் இதில் ரன் பண்ண முடியும். மற்றபடி ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து 8 GB RAM வித் 2 GB ஸ்டோரேஜ் மற்றும் 12 GB RAM 2 GB ஸ்டோரேஜில் வருது. ரேம் DDR5 RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 4.0 வருது. டியூல் சிம் சப்போர்ட் இருக்கு. நான் மைக்ரோ எஸ்டி கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. இந்த ஃபோன் வந்து Android 13 OS MIUI 14 இன்டர்ஃபேஸ் என்னது. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து 3 கேமரா கொடுக்குறாங்க. ஆனால் ஷாமியோட 13 ப்ரோ மாதிரி இல்லாமல் வந்து இதில் வந்து எல்லாமே வந்து வேற மாதிரியான கேமராஸ் கொடுக்குறாங்க. மொதல் கேமரா வந்து ஒரு 50 MP சோனியோட IMX 800 அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. இது 1x1.49 இன்ச்க்கான சென்சர், F1.8 அப்பர்ஸில் வருது. இதுலேயுமே ஹைப்பர் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கு. ஆனால் நமக்கு ஷாமியோட 13 ப்ரோவில் வந்து 1 இன்ச் சென்சர் கொடுத்து குறிப்பிடத்தக்கது. ஸோ அதில் வந்து ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கான ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். ஸோ இதுலேயுமே நல்லா எடுக்கலாம். ஆனால் அந்த சென்சர் கூட இது வந்து ஒப்பிட முடியாதுங்கிற நோட் பண்ண வேண்டிய விஷயம். ரெண்டாவது ஒரு 12 MP அல்ட்ராவைட் சென்சர் கொடுக்குறாங்க. 120 டிகிரி சரியும் அல்ட்ராவைட் சென்சர் எடுக்க முடியும். மூணாவது ஒரு 10 MP 3.2x டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்குறாங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இதுலேயுமே இருக்கு. 8K வரையும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலாம். மேலும் ஷாமி 13 ப்ரோவில் இருந்த மாதிரி இதுலேயும் வந்து லைக்கா ஆப்டிக்ஸோட கொலாபரேஷன் இருக்குது. அதனால் வந்து நமக்கு ஃபோட்டோஸ்லாம் பலவிதமான விஷயங்கள் எடுக்கலாம். கிட்டத்தட்ட லைக்கா ஆத்தென்டிக் மோட், வைப்ரண்ட் மோட் மாதிரியும் 2 மோடு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மோட்லேயும் வந்து பலவிதமான ஃபில்டர்ஸ் இருக்குது. அதை பயன்படுத்தி வந்து வீடியோஸ் மற்றும் ஃபோட்டோஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த ஃபோன்லேயும் ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான வீடியோஸ் மற்றும் ஃபோட்டோஸ் வந்து கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும். மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது 13 MP ஃபின்ஃபென்சிங் கேமரா F2.0 அப்பர்ச்சில் வருது. மேலும் இந்த ஃபோனில் வந்து இன்ஃப்ராரெட் சென்சரும் கொடுக்குறாங்க. அதனால் ரிமோட்டை கூட இந்த ஃபோனை பயன்படுத்த முடியும். மேலும் இந்த ஃபோனுக்கு 3.5 AD சப்போர்ட் கிடையாது. அதுக்கு போல யூஸ்பி டைப்ஸ் ஆடியோ தான். மற்றபடி ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மோஸ் விஷயங்கள் கொடுக்குறாங்க. இந்த ஃபோனுக்கு வந்து IP68 ரேட்டிங் இருக்குது. அதனால் தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. மேலும் 5G SNC சப்போர்ட்டும் தராங்க. இது போல் டியூல் 4G OLT, டியூல் பேண்ட் வைஃபை, நேவிக், NFC மாதிரி சப்போர்ட்டும் இருக்குது. பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இதில் ஒரு 4500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட்க்கான ஃபாஸ்டிங் சப்போர்ட் வருது. வயர்லெஸ்ஸாக கூட வந்து 50 வாட்டில் வந்து சார்ஜிங் பண்ண முடியும். கடைசியாக விலை அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு வந்து யூரோப்பில் வந்து இந்த ப்ரைசிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த இந்தியாவில் வரும் ப்ரைசிங் கண்டிப்பாக வேறுபடியாக இருக்கும்போது வீடியோ பிடிச்ச ஒரே லைக் கொடுத்துருங்க. நான் டெக்கி தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க ஒரே நன்றி, வணக்கம்.